சில வீடுகளில் ஜபம் இருக்கும், பக்தி இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனாலும் அது ஒரு நரகமாக காணப்படும். ஒரு பரிபூர்ண சந்தோஷம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள பிசாசனுடைய தாக்குதல் இருக்கும். அதை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை. கணவர் சொல்லுவார், மனைவியை குற்றம் சாட்டுவார். மனைவி சொல்லுவாங்க, புருஷனை குற்றம் சாட்டுவார்கள். பிள்ளைகள் சொல்லுவாங்க, இங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு பெற்றோரை குற்றம் சொல்லுவார்கள். பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் இப்படி என்று பிள்ளைகளை குற்றம் சொல்லுவார்கள். இப்படி யாரோ ஒருவரை குற்றப்படுத்தி கொண்டு குடும்பமே சமாதானத்தை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கும். ஆனால் காரணம் யார்? வேதம் சொல்லுகிறது, திருடனாகிய பிசாசானவன். அவன் தான் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி, அவன் தான் மனிதர்களை பயன்படுத்தி உடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறான். உங்க வீட்டுல கணவர் ரட்சிக்கப்படாதவராய் இருந்தால், அல்லது ஆவிக்குறை வாழ்க்கையில பலவீனமாய் இருந்தால், அவரை பிசாசு பயன்படுத்தி உடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியை கொலைத்து விடுவான். மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமாய் இருந்து கத்தரை விட்டு விலகி இருந்தால், மனைவியை பிசாசு பயன்படுத்தி உடைய குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுவான். சில குடும்பத்திலே பிள்ளைகளை பிசாசு பயன்படுத்துகிறான், சில குடும்பத்திலே பெற்றோரை பயன்படுத்துகிறான், சில குடும்பத்திலே வெளியில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்களை பயன்படுத்தி குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் பிசாசு எழும்பி யுத்தம் பண்ணுகிறான். இதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய குடும்பம் தேவனுடைய பார்வையில முக்கியம். ஆண்டவர் குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கை என்பது உலக வழக்கத்தின்படி வருகிற ஒரு காரியம் அல்ல. ஆதியாகமம் 2 வாசிக்கும் போது, கர்த்தரே குடும்பத்தை ஏற்படுத்தினார், ஆதாமையும் ஏவாளையும் குடும்பத்தில் இணைத்து அவளை ஆசீர்வதித்து பலகி பெருகும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தவர் கர்த்தர். அதனாலதான் பிசாசினால் அதை பொறித்துக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோவான் 2 வாசியுங்கள். குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் சிறப்பித்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின போது 1000 அற்புதங்களை செய்தார். ஆனாலும் முதலாவது அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டிலே தான் அவர் செய்தார். காரணம், நான் குடும்பத்தை நேசிக்கிறேன், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், குடும்பத்திலே குறைவு இருக்க கூடாது, அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நான் அதில் அக்கறை உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படி குடும்ப வாழ்க்கை அவர் சிறப்பித்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தை 19 நீங்கள் வாசித்தால், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து என்று ஒரு திருமண விருந்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் திருமண வாழ்க்கையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். குடும்ப வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அவ்வளவு முக்கியமானது. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம நீங்க கோடி கோடிய சம்பாதித்த என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமல் வெளியில நீங்கள் எத்தனை லட்சம் சம்பாதித்த என்ன பிரயோஜனம்? அநேகரது சொல்லுவார், என்ன பிரயோஜனம் பிரதர், இவ்வளவு சம்பாதித்து கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள போன ஒரு நிம்மதி இல்லை. அநேகருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. காரணம் என்ன தெரியுமா? பிசாசு உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிறான். கர்த்தர் நீங்கள் குடும்பமாய் மகிழ்ந்திருக்க விரும்புகிறார். சாத்தான் உங்களுடைய குடும்பத்தை நரகமாக்குவதற்கு போராடுகிறான். முதலாவது எதிராளியின் தந்திரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் குடும்பம் உள்ளவர்கள். இங்க வந்திருக்கிற யாருமே குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் குடும்பம் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தோடு இருக்க அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனத்துல குடும்பத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாய் உங்களுடைய வீட்டிலே தங்கி இருக்கும்.